நீலகிரி மாவட்டம் ஊட்டி மார்க்கெட் பகுதியில் ஆங்கிலேயர் காலம் முதல் செயல்பட்டு வந்த உதகை நகராட்சி மார்க்கெட் சந்தை பழுதடைந்துள்ளதால் புதிய நகராட்சி சந்தை அதிநவீன பார்க்கிங் வசதியுடன் கட்டப்பட உள்ளது. கட்டடம் கட்டும் வரை அங்குள்ள வியாபாரிகளை தற்காலிகமாக காலி செய்ய உத்தரவிட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு ரேஸ்கோஸ் மைதானத்தில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்களின் சொந்த தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அதனை மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்சினி, உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் மற்றும் அரசு துறை அதிகாரி அவர்கள் பார்வையிட்டார். தொடர்ந்து உதகை மார்க்கெட் நகராட்சி சந்தையை புதுப்பிக்க 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பார்க்கிங் வசதியுடன் அதிநவீன மார்க்கெட் சந்தை கட்டிடம் கட்டும் பணி விரைவில் துவங்கும் என்றார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி பொறியாளர் சேர்மக்கனி, உதகை நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி, துணைத்தலைவர் ரவிக்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் முஸ்தபா, மார்க்கெட் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் உட்பட நகரமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஓடி ரோட் கூடலூர் இந்த 3 மாதங்களுக்கு முன்னால் உதகை நகராட்சி மார்க்கெட்டில் உள்ள 193 கடைகளை அப்புறப்படுத்தி அந்த கடைகளுக்கு வெளியிலே தற்காலிக கடைகள் அமைத்து தர இயலாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையினை வைத்தோம். அவரும் எங்களுடைய கோரிக்கையை கனிவோடு ஏற்று 193 பேருக்கும் தன்னுடைய சொந்த செலவிலே இந்த பகுதியிலே ஒரு கடைகளை ஏற்படுத்தி அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து 193 கடைக்காரர்களுக்கும் மீண்டும் மார்க்கெட்டில் கட்டப்பட இருக்கின்ற புது கடைகளை அவர்களுக்கே ஒதுக்குகின்ற ஒரு ஆலையினையும் வழங்குகின்ற ஒரு செயலையும் செய்து 197 குடும்பங்களை மட்டுமல்ல 1387 குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுத்த எங்களுடைய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஊட்டி அனைத்து வணிகர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக எங்களுடன் பணியாற்றிய எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர், துணை ஆட்சித்தலைவர், நகராட்சி தலைவர், நகராட்சி துணைத்தலைவர், நகரமன்ற நகர உறுப்பினர்கள் கே எஸ் முஸ்தபா அபாய் அவர்கள், நம்முடைய ஜார்ஜ் அவர்கள், நம்முடைய அபுதாகிர் உள்ளிட்ட அனைத்து நகரமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து எங்களது அனைவரின் சார்பாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.